நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த ஒரு ஒளிப்பேழை வழியாக வாஸ்து என்பது என்ன என்பது பற்றி ஒரு விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இப்போ உலகத்தில் வந்து மனிதன் வந்து பல விதமான பிரச்சனைகளால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் அதுக்கு தீர்வு என்ன என்பது பற்றி தெரியாது அந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு மனிதன் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஆராய்ந்து ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதுக்கு தீர்வு என்பது உண்டு. அந்த வகையில் விலைமதிப்பில்லாத இந்த சூரியனின் சக்தியை ஒரு இல்லத்தில் நிலைநிறுத்தும் போது ஒரு மனிதனின் வாழ்வு என்பது மகத்தான வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்வாக அமையும். அந்த வகையில் பிரதட்சணம் என்பது மிக மிக முக்கியம். இப்போ பிரதட்சணம் என்று சொன்னாலே விநாயகப் பெருமானை நீங்கள் கோயிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை வழங்கும் போது பிரதட்சணம் செய்யுங்கள், ஆலயங்களை பிரதட்சணம் செய்யுங்கள், கோபுரத்தை பிரதட்சணம் செய்யுங்கள், பிரதோஷ நாள்களில் இறைவனோடு சேர்ந்து பிரதட்சணம் செய்யுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆன்மீக ரீதியாக. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி என்பது சூரியனை பிரதட்சணம் செய்கிறது. சூரியன் என்பது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கோள். இப்போ தினம் தினம் அந்த பிரதட்சணம் செய்யும் பொழுது எதற்காக பிரதட்சணம் செய்கிறது? இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் நலம் பெற்று வளம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கையாகவே கடவுள் என்கிற ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அந்த சூரியனின் சக்தியான அளவிட முடியாத ஒரு சக்தியான சூரியனின் சக்தியை ஒரு இல்லத்தில் நிலைநிறுத்தும் போது ஒரு மனிதன் அதை கிரகிக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு சிறப்பு பெறுகிறது. ஆக அந்த சூரிய சக்தியை ஒரு இல்லத்தில் நிலைநிறுத்துவதே வாஸ்து. அது சார்ந்த ஓரிரு பதிவுகளை நம்முடைய இந்த ஒளிப்பேழை வீடியோ ஒளிப்பேழை வழியாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.